வெல்கம் டு கிச்சாஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து டேமரன் பேஸ்ட் அதை வந்து கொஞ்சம் நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது டைம் சேவிங் ஃபேக்டர் இது இது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் வெல்கம் டு கிச்சாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு டிப் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணிங்களா லைக் பண்ணிங்களா கமெண்ட் பண்ணிங்களா பண்ணலைன்னா இப்பயே பண்ணுங்க இந்த இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த புளியை வந்து அப்பப்போ கரைச்சி போடுறது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது வேஸ்ட் ஆகிடும் கொஞ்சம் வந்து ஃபுல்லு சக்கை வந்து வராது முன்னாடி ஊற வச்சா கூட வராது நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மெத்தட் பண்ணி நம்ம ப்ரிசர்வ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கெட்டே போகாது ஒரு மாதம் ஆனாலும் ஆனால் நான் ஒரு மாதத்துக்கெலாம் பண்ண மாட்டேன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் வீக்கு இப்படி பண்ணி வச்சுப்பேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு கால் கிலோ புளியை வந்து ஒரு ஒரு அரை லிட்டர் ஒரு முக்கால் லிட்டர் தண்ணியில் வந்து நான் ஊற வச்சுருக்கேன் இதை வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதை வந்து பாயில் பண்ணணும் நல்லா பாயில் ஆகி சுண்டி அந்த புளியோட இதெல்லாம் நல்ல உப்பி வர்றப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு பேனில் எல்லாம் போட்டு புளியெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி உப்பு போட வேண்டாம் இப்படியே இருந்தாவே ஃப்ரிட்ஜில் வந்து ப்ரிசர்வ் ஆகிடும் நல்லாவே இருக்கும் இது வந்து எவ்வளோ நீங்கள் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்புன்னு நீங்களே சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள் அந்த மாதிரி இட் சேவ்ஸ் டைம் லைக் எனத்திங் பாருங்கள் சரிங்களா அந்த அப்பா அப்பா புளி ரசம் பண்ணோனால அது டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்லேயே ரசம் அது மாதிரியெல்லாம் பண்ணிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் இழுத்து பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜில் அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் அது எப்படின்னு உங்களுக்கு நான் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் எல்லாம் வத்திரிச்சு பாருங்கள் தண்ணி குழ 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 நான் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடணும் நல்லா ஆறணும் இப்போ காலையில் பண்ணிங்கன்னா ஒரு ஈவினிங் தான் நம்ம எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் போடணும் அந்த மாதிரி பண்ணணும் பாருங்கள் நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு இதை இப்படியே வந்து பிழிஞ்சி அதை மாதிரிலாம் பண்ணணும் அப்பப்போ பிழிஞ்சி எடுத்து நம்ம இது எடுத்துக்கிட்டால் சாறு எடுத்துக்கிட்டால் போதும் சரிங்களா இதே மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஆறுன ஒன்று எடுத்து வச்சுட்டு இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான டைம் சேவிங்காக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி இது நான் சொல்கிற டிப் உங்களுக்கு பண்ணி பாருங்கள் பாருங்க எவ்வளோ குழம்பாயிடுச்சு பாருங்கள் இது வந்து எல்லா சக்க எல்லா ஜூஸும் அந்த பு புளியிலேருந்து வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிச்சாஸ் கிச்சன் தேங்க்யூ Welcome to Kicha's Kitchen.